அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். சீரிப்பாயும் காளைகளை போட்டி போட்டு அடக்கும் மாடுபிடி வீரர்கள். பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என காங்கிரஸ் கட்சி தேர்தல் வாக்குறுதி. காசோலையில் கையொப்பமிட்ட பிரியங்கா காந்திக்கு வழங்கிய காங்கிரஸ் தலைவர்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை முட்டியதில் மாடுபிடி வீரர் அரவிந்த் ராஜன் உயிரிழப்பு. சுரையூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் காளை முட்டியதில் பார்வையாளர் அரவிந்த் பலியான சோகம். பொதுமக்கள் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் காணும் பொங்கலை கொண்டாட சிறப்பு ஏற்பாடு. ட்ரோன் கேமராக்கள் மற்றும் 15,000 காவலர்கள் சிறப்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட முடிவு. தமிழகத்தில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கவில்லை. விடுமுறை என பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்தார்.